உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீட்டில் காலை 7 மணி முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி கொண்டிருக்கின்றனர். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடியின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் சண்முகாபுரத்தில் உள்ள பொன்முடி வீட்டில் 6 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் பொன்முடியின் வீடு, அலுவலகங்கள் ஆகிய இடங்களில் மத்திய பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக தற்பொழுது 2021 இதற்கு முன்பு 2006 2011 வந்து அவர் அமைச்சராக பொறுப்பு வகித்திருக்கிறார். அதற்கு முன்பும் கூட தொடர்ந்து போக்குவரத்து துறை, சுகாதாரத்துறை போன்ற அமைச்சர் பொறுப்புகளை வந்து திமுக ஆட்சி காலத்தில் இருந்து வகித்தவர். இவருடைய வீடு சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனில இருக்கிறது. இந்த வீட்டிலே தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையுடன் இந்த சோதனையை வந்து தொடங்கி இருக்கிறார்கள். வழக்கமாக இங்கு நடைபெறக்கூடிய இந்த மத்திய புலனாய்வுடைய சோதனை என்பது மாநில காவல்துறையிடம் இருந்து பாதுகாப்புக்காக காவலர்களை பெறுவது வழக்கம். ஆனால் சமீபத்திய சோதனைகள்ல வழக்குகள்ல இவர்கள் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்பு செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட பொழுதும் இது போன்ற மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினரை வந்து சோதனைக்கு பாதுகாவலர்களாக கொண்டு சென்றார்கள். தற்பொழுதும் துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதை தவிர்த்து வழக்கமாக அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள் தான் பாதுகாப்பு பணியில அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய பாதுகாவலர் தான் வெளியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிறோம். மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படை வீரர்களுடைய துணையுடன் இந்த சோதனை வந்து நடைபெற்று வருகிறது. அதே போல வெளியாட்கள் யாருமே உள்ளே அனுமதிக்கக்கூடாது, அந்த சோதனை நடைபெறும் பொழுது என்ற உத்தரவும் அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதனால அவர்கள் வந்து முழுமையான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் காலனியில இவருடைய வீடு இருக்கிறது. இதே வீட்டில்தான் அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினரான கௌதம சிகாமணியுடைய வீடும் இருக்கிறது. அவருடைய வீட்டிலும் இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தளவுல இவருக்கு கௌதம சிகாமணி மீது தொடர்புடைய ஒரு வழக்கு வந்து அமலாக்கத்துறையில இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இந்த சோதனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல இவருடைய வழக்கு என்பது ஒரு வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்தான்ற ஒரு வழக்கு வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு சமீபத்தில் கடந்த மாதம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. எனவே அந்த வழக்கு தொடர்பாக எதுவும் ஆவணங்களை பெற்று இந்த சோதனை நடைபெறுகிறதா என்பது குறித்த தகவல், முழுமையான தகவல்கள் இன்னும் தெரியவில்லை. ஏற்கனவே தமிழக அமைச்சரவையில மூத்த அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் எல்லாம் இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டது. ஜூன் மாதம் 13ஆம் தேதி அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. அமைச்சருடைய அரசு பங்களாவிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். தமிழக அரசியலில் இது வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில மற்றும் ஒரு அமைச்சர் வந்து அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறை இந்த சோதனையை வந்து 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நடத்தி வருவதாகவும், குறிப்பாக சென்னை மட்டுமல்லாமல் விழுப்புரத்தில் உள்ளவருடைய சொந்த ஊர்ல விழுப்புரத்திலும் இந்த சோதனையை வந்து நடத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை இன்னும் அதிக எண்ணிக்கையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. அதாவது சோதனையில் நடைபெறும் கிடைக்கக்கூடிய ஆவணங்கள், அதற்கு விசாரணையில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து இன்னும் இந்த வழக்கு தொடர்புடைய நபர்கள் யாரும் விசாரிக்கப்பட வேண்டியிருந்தால் அங்கும் இந்த சோதனை நடத்துவதற்கான திட்டம் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பிலும் சொல்லப்படுகிறது. அவருடைய வீட்டுல தற்பொழுது ஸ்ரீநகர் காலனி வீட்டுல அவருக்கு முன்பாக கட்சி நிர்வாகிகள் பலர், ஒரு மூத்த நிர்வாகியா இருப்பதனால பல நிர்வாகிகளும் தொடர்ந்து அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில மத்திய ரிசர்வ் பாதுகாப்புடைய பாதுகாப்பை வந்து அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள்.